Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. In this video, we will talk about CS3301 data structures, unit 4, multi-way search tree and graph. Next topic, topological sorting. Topological sorting, first we will DAG. This is 2 marks. So DAG is directed acyclic graph. Directed acyclic graph is no directed cycle. That is why we loop me cycles me form. This is why we will no directed cycle or directed acyclic cycle. If we travels along the direction of the edges and we find no closed loops, namba adu kuduthiruka direction wise and the directed graph la move panikite irundona namakku endha oru closed loop me kudukadu. Okay va, apdi paathu vandu set aagama irukkuradhukku peru no directed graph cycle nu solvom. Okay va, next in the tag eppovume enna aagum appadina topological ordering kudukum. Adhaavadhu ovvor edge layin graph vandu eppadi vandu start vertex la irundhu nama vandu ending vertex ku move panni poirukom appindradha correct ah order wise namakku kudukkuradhukku help pandradhu dhaan indha tag graph. Okay va, இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிராஃப்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, எங்க இருந்து எங்க நீங்க சுத்தி பார்த்தாலுமே இப்ப A ல இருந்து C போயிருக்கு, C D க்கு போயிருக்கு, பட் A ல இருந்து D க்கு தான் வந்திருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி எங்கயுமே லூப்பிங் எதுவும் ஃபார்ம் ஆகாம கொடுக்கிறது தான் இந்த டாபாலஜிக்கல் சார்ட்டிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, டாக் ஃபர்ஸ்ட். அந்த டாக்ல டாபாலஜிக்கல் ஆர்டரிங் அப்படின்னா என்ன? டாபாலஜிக்கல் ஆர்டரிங் நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா வெர்டிசஸ், அதாவது ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் ஆர்டர் பண்றதுக்காக கிராஃப்ல. அது எந்த கிராஃப்ல அப்படின்னா டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப்ல நம்ம ஆர்டர் பண்றதுக்காக வெர்டெக்ஸை யூஸ் பண்றது தான் topological sorting அப்படின்னு சொல்வோம். இதுல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு topological sorting அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டிகிரி, ஃபைண்ட் த இன்டிகிரி ஃபார் எவ்ரி வெர்டெக்ஸ். ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்குமே நம்ம இன்டிகிரி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்து பிளேஸ் த வெர்டெக்ஸஸ் ஓஸ் இன்டிகிரி ஜீரோ அந்த எம்டி கியூ. ஃபர்ஸ்ட் என் கியூ குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜீரோ எந்த இன்டிகிரி, அதாவது எந்த வெர்டெக்ஸ்க்கு ஜீரோ இன்டிகிரி இருக்கோ, யாருமே உள்ள வரலையோ, அவங்கள தூக்கி எம்டி கியூ குள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்களோடதுல இருந்து, அதாவது அவுட் டிகிரி வந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அதுன்னு பார்த்து, அந்த இன்டிகிரி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து எத்தனை அவுட் டிகிரி போயிருக்காங்கன்னு பார்த்து அவங்களதுல இருந்து நம்ம மைனஸ் ஒன் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் ஒன் பண்ணிட்டு அதை வந்து டிகியூ குள்ள போட்டுருவோம். இதுதான் ஆக்சுவலி ஸ்டெப்ஸ். இதை எவ்வளோ நேரம் பண்ணுவோம்னா, நம்மளுடைய டிக்யூ வந்து ஃபில் ஆகாது, அதாவது என்கியூவில் இருக்க எல்லா வேல்யூஸும் முடிகிற வரையும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போது ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சம் பார்த்தா ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் ஒன் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன், அதுக்கான சம்ஸ் இப்போ போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டைரக்டர் அசைக்லி கிராஃப் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எங்கேயுமே லூப்பிங் ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் நம்ம டாபாலஜிக்கல் ஆர்டரிங் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும், என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கோ வெர்டிசஸ் அதோடைய இன்டிகிரி. ஓகேவா, அந்த வெர்டிசஸில் என்கியூ டிக்யூ, அதாவது நம்ம ஜீரோஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ இன்டிகிரியில் அதை எடுத்து என்கியூ குள்ளே போடுவோம். அதோடைய அவுட் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் டிக்யூ குள்ளே போடுவோம். இப்போ வாங்க ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலம் நான் முதல்ல போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலம்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வெர்டெக்ஸோடைய இன்டிகிரி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். இந்த ஒன்னோட இன்டிகிரி எனக்கு ஜீரோ. ஓகேவா, டூவோட இன்டிகிரி உள்ள எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா, டூக்கும் யாருமே வரல, ஜீரோ. த்ரீயோட இன்டிகிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஏரோ மார்க் வந்திருக்கு, அப்போ ஒன். ஓகேவா, ஃபோரோட இன்டிகிரி டூ த்ரீ. ஓகேவா, ஸோ த்ரீ இருக்கு ஃபோரோட இன்டிகிரி. ஃபைவோட இன்டிகிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இன்டிகிரி தான் உள்ள வந்திருக்கு, ஸோ ஒன். ஓகேவா, சிக்ஸோட இன்டிகிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ, த்ரீ இருக்கு, ஸோ த்ரீ. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி செக் பண்றோம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல யார் ஜீரோல இருக்காங்களோ அவங்கள நம்ம ஒரு ஆரோ மார்க் வச்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் சொல்லி. யாருக்கு ஜீரோ இருக்காங்க, ஒன், அவங்கள என்கியூ குள்ள போட்டுறணும். ஓகே, செகண்டும் ஒரு ஜீரோ இருக்கு, ஸோ கியூ வந்து ஃபர்ஸ்ட் யார் உள்ள வராங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் பார்ப்போம், செகண்ட் யார் வராங்களோ அடுத்த செகண்ட் பார்ப்போம். ஓகேவா, அப்போ ஒன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டூ வந்து கியூல கொடுத்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் இன்டிகிரி எல்லாம் செக் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் காலம் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் காலம்ல நான் என்ன பார்க்கணும், யாரை முதல்ல எடுத்துக்கிறேன் கியூல இருந்துன்னா ஜீரோவே எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஜீரோ யாருக்கு இருக்கு, ஒன்னுக்கு இருக்கு. அப்போ ஒன் வெர்டெக்ஸோட அவுட் டிகிரி யாரெல்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் அவுட் டிகிரினா த்ரீயும் ஃபோரும் ஒன்னோட அவுட் டிகிரி. ஓகேவா, இப்போ த்ரீல இருந்து ஒன்னையும் ஃபோர்ல இருந்து ஒரு வேல்யூவையும் இன்டிகிரியவும் மைனஸ் பண்ணணும். அப்போ த்ரீ வந்து இங்க இருக்கு, மைனஸ் ஒன் பண்ணனா ஜீரோ, ஃபோர் வந்து இங்க த்ரீ இருக்கு, மைனஸ் ஒன் பண்ணனா டூ. ஓகேவா, முதல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன் கியூல ஜீரோ இருக்கிறத, அந்த என் கியூல எடுத்துக்கிட்டு அதோடைய அவுட் டிகிரி என்னன்னு பார்த்து அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து மைனஸ் ஒன் இன்டிகிரியில பண்ண அப்படின்னா என்னுடைய டாபாலஜிக்கல் சார்ட்டிங் ஓவர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு ஜீரோ வந்துருச்சு. ஓகே, மிச்ச வேல்யூவெல்லாம் நான் அப்படியே போட்டுடலாம். ஸோ ஜீரோ
ஒன்னு நெக்ஸ்ட் த்ரீ ஓகேவா. இப்போ நான் ஒன் வந்து முடிச்சிட்டனால நான் டிக்யூ குள்ள ஒன் போட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல. அடுத்து நான் ஜீரோஸ் பாக்குறேன், எனக்கு ஆல்ரெடி என்கியூல டூ ரெடியா இருக்கு. ஸோ நான் டூவை தான் அடுத்து எடுத்துக்கணும், பட் த்ரீலயுமே எனக்கு ஜீரோ இருக்கனால த்ரீயை நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நான் பாக்குறேன் யாரு பார்க்கணும், டூ பார்க்கணும். ஸோ டூக்கு தானே என்கியூ குள்ள நெக்ஸ்ட் இருக்காங்க. ஸோ டூவோட அவுட் டிகிரி பார்த்தா ஃபோர் அண்ட் ஃபைவ். அப்போ ஃபோர்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் காலம்க்கு ஃபோர்ல இருந்து நான் மைனஸ் ஒன் பண்ணனா ஆல்ரெடி டூ இருக்கு, மைனஸ் ஒன் பண்ணா ஒன்னு. அடுத்து ஃபைவ்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணோம், ஆல்ரெடி ஒன் இருக்கு, ஸோ ஜீரோ ஓகேவா. இப்போ எனக்கு ஆல்ரெடி யார் இருக்கா, த்ரீல ஒரு ஜீரோ இருக்காங்க, த்ரீ இங்கே சிக்ஸ்ல த்ரீ இருக்காங்க, அவங்கள அப்படியே போட்டுருவேன். இப்போ நான் டூவை முடிச்சிட்டனால டிக்யூ குள்ள டூவை போட்டுறேன் ஓகேவா. இப்போ எனக்கு கியூல ரெடியா ஆல்ரெடி த்ரீ இருக்காங்க, பட் இந்த ரோல எனக்கு யார் வந்து கிடைச்சிருக்கா ஜீரோனா ஃபைவும் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபைவ் நான் கியூ குள்ள போட்டுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் காலம் போட்டுக்கிறோம், நெக்ஸ்ட் காலம் யாரை நான் பார்க்கணும், கியூல இருந்து த்ரீ. அப்போ த்ரீயோட அவுட் டிகிரி, த்ரீயோட அவுட் டிகிரி யாரு, ஃபோரும் சிக்ஸும். அப்போ ஃபோர்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணணும், சிக்ஸ்ல இருந்து மைனஸ் ஒன் பண்ணணும். மிச்சம் இருக்க ரிமைண்டர் வேல்யூவை நான் அப்படியே போட்டுருவேன் ஓகேவா. இப்போ டிக்யூக்குள்ள நான் யாரை போட்டுருவேன், த்ரீயே போட்டுருவேன் ஓகே. இவ்வளவுதான் எனக்கு டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் பண்ற ப்ரொசீஜர். இப்போ யார் எனக்கு கியூல ஆடி ஆல்ரெடி இருக்கா, ஃபைவ் இருக்காங்க. ஸோ நான் ஃபைவ் தான் பார்க்கணும், ஆனா இந்த ஸ்டெப்ல எனக்கு ஃபோர் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபோரை நான் என்கியூக்குள்ள போட்டுறேன் ஓகேவா. ஃபைவ்க்கு பாக்குறப்ப ஃபைவோட அவுட் டிகிரி சிக்ஸ் மட்டும்தான். அப்ப சிக்ஸ்ல இருந்து நான் மைனஸ் ஒன் பண்ணா போதும் நெக்ஸ்ட். ஸோ சிக்ஸ்ல இருந்து நான் மைனஸ் ஒன் பண்ணிடுறேன். மைனஸ் ஒன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஃபைவ் எடுத்து டிக்யூக்குள்ள போட்டுடலாம் ஓகே. இப்போ எனக்கு யார் இருப்பா ரிமைண்டர்னா, இங்க ஜீரோ மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ யாரு கியூக்குள்ள இருக்கா, ஃபோர். ஃபோர்ல இருந்து பார்க்கணும். ஸோ ஃபோரோட அவுட் டிகிரி யாரு, சிக்ஸ். அப்போ சிக்ஸ்ல இருந்து நான் மைனஸ் ஒன் பண்ணேன்னா இங்க எனக்கு ஜீரோ. அப்போ நான் இங்க யாரை போட்டுருவேன், ஃபோரை போட்டுருவேன் ஓகேவா. இங்க யார் இப்போ நான் எடுத்துக்குவேன், கியூக்குள்ள சிக்ஸை பார்ப்பேன். சிக்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ நான் சிக்ஸ் அப்படியே ஜீரோல இருக்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் வந்து என்ன, எனக்கு ஆர்டர் இருக்கு அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ். இப்படி தான் எனக்கு டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் சம் போடணும். ஸோ அதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸில் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி நான் காட்டினது ஓகேங்களா. இந்த கிராஃபு, ஸோ டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் எனக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. இதுதான் சார்ட்டிங். இப்போது எக்ஸாம்பிள் டூ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நமக்கு என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்குது, வி ஒன்லேருந்து வி சிக்ஸ் வி செவன் வரி இருக்குது. ஸோ நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் இன்டிகிரி பார்த்து ஃபர்ஸ்ட் ரோவில் நான் இன்டிகிரி ஃபில் பண்ணிட்டேன் ஓகேவா. அடுத்து நான் என்ன பார்க்கணும், ஒவ்வொரு எது ஜீரோ இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்கள என்கியூக்குள்ளே போடணும். ஜீரோ வந்து வி ஒன்னுக்கு இருக்குது. ஸோ வி ஒன்னை போட்டுக்கிட்டேன். அவங்கள என்கியூக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அவுட் டிகிரி செக் பண்ணணும். வி த்ரீ வி ஃபோர் வி டூ இருக்கு. அப்போ வி டூ வி த்ரீ வி ஃபோரில் வந்து மைனஸ் ஒன் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் ஜீரோ வி டூக்கு இருக்குது. ஸோ வி டூ ஆர்டருக்குள்ளே போட்டுட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் வி டூவோட அவுட் டிகிரி யாருன்னு செக் பண்ணுறப்ப ஃபோர் அண்ட் ஃபைவ். அப்போ ஃபோர் அண்ட் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணிடுறேன். இப்போ யார்கிட்ட ஜீரோ இருக்குது, வி ஃபைவ். ஸோ நான் வி ஃபைவை தான் என்கியூக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் வி ஃபைவோட அவுட் டிகிரி செக் பண்ணேன்னா வி ஃபோரும் வி செவனும். ஸோ வி ஃபோரில் மைனஸ் ஒன்னும் வி செவனில் மைனஸ் ஒன்றும் பண்ணால் எனக்கு வி ஃபோர் நெக்ஸ்ட் ஆர்டரில் வருது ஓகேவா. அதுக்கப்புறம் நான் என்ன செக் பண்ணணும், வி ஃபோருக்கு செக் பண்ணணும். வி ஃபோரோட அவுட் டிகிரி யாருன்னா வி த்ரீ வி சிக்ஸ் வி செவன். ஸோ வி த்ரீ வி சிக்ஸ் வி செவன்ல மைனஸ் ஒன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரெண்டு பேருக்கு ஜீரோ வருது, வி த்ரீ வி செவன். அப்போ கியூக்குள்ள வி த்ரீ வி செவன் தான் போடுவேன். ஸோ வி த்ரீயை ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்குறேன். வி த்ரீயோட அவுட் டிகிரி எனக்கு யாருன்னு பார்த்தேன்னா வி சிக்ஸ் மட்டும்தான். ஸோ வி சிக்ஸ்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வி ஃபோருக்கு செக் பண்ணுறேன். வி ஃபோரோட அவுட் டிகிரி வி சிக்ஸும் வி செவன் ஐயோ சாரி வி செவனோட இன் டிகிரி அவுட் டிகிரி வி செவனோட அவுட் டிகிரின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் மட்டும் தான். சிக்ஸ்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ ஃபைனலாக வி ஒன் வி டூ வி ஃபைவ் வி ஃபைவ் வி ஃபோர் வி த்ரீ வி செவன் வி செவன் வி சிக்ஸ்னு சொல்லி எனக்கு டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் கிடச்சிருச்சு ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் நமக்கு டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங். இந்த டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கணும் டயக்ராஃபில், அதாவது டைரக்டர் அசைக்ளிக் கிராஃபில் அப்படின்னா நம்ம இந்த டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அதே மாதிரி ஒரு கிராஃபில் சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இந்த டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெட்லாக் கண்டிஷன் ஓஎஸ்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல டெட்லாக் கண்டிஷன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் நான் சிக்கிட்டு இருக்கிறது ஓகேவா, அந்த மாதிரி திரும்ப வர முடியாம இருக்கிற இடத்துல நான் இந்த டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங் யூஸ் பண்ணி நான் போனேன் அப்படின்னா ஈஸியா என்னால ரெக்கவர் ஆக முடியும் ஓகே. இவ்வளவுதான் டாப்பாலஜிக்கல் ஆர்டரிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான், நமக்கு ஃபைவ் மார்க் எயிட் மார்க்னு பிரிச்சு கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செஷன்ல கேளுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.